ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் நீங்கள் இது மாதிரி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும் உங்கள் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஒர்க்காண்டி இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இந்த பின் எனக்கு தேவைன்னா என்கிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது புது சார்ஜர். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வெட்டிட்டு இந்த பின்னை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். நமக்கு தேவை இந்த சார்ஜர் இப்போ எமர்ஜென்சிக்கு இந்த இது நம்மள்கிட்ட இருக்குது ஏற்கனவே. அதனால் நமக்கு இது வந்து இதுதான் தேவை, இந்த நோக்கியா மாடல் தான் தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த இதுக்கு சேஞ்சிங் பண்ணுவோம். அது எப்படின்னு சிம்பிளாக சொல்லித்தரேன். பழைய சார்ஜர் வேணும், பழைய சார்ஜர் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயரை அவுத்துருங்க. இது புது சார்ஜர், நான் சும்மா செக்கிங்காண்டி எடுத்திருக்கேன். இதை தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் கனெக்டரு செக் பண்ணுறதுக்கு, ஏன்னா வெட்டிட்டா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் செக் பண்ணிக்குவோம். முதல்ல மல்டிமீட்டரில் வோல்டேஜில் போட்டுருங்க. டிசி வோல்ட்டில் இதை செக் பண்ணிடணும். 5 வோல்ட் வருதானு. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வெட்டிடலாம். மல்டிமீட்டர் போய் தேவையில்ல. சால்டிங் வச்சுக்கோங்க, சால்டிங் பண்ணணும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கை வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த தடவை நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். பின் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்க, வேறு சார்ஜர் இருக்குது அதுக்காண்டி. பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறேன். வெட்டியாச்சு, அவ்வளோ அந்த பின் தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று பெருசாகிடுச்சு, ஒன்று சிறுசாக விட்டுட்டேன். அவ்வளோதான். வேறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இதெல்லாம் சால்டிங் வைக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெட்டிடுறேன். இவ்வளோ இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா அடுத்து இது சால்டிங் வச்சு எடுத்துருவோம். சால்டிங் சூடாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து சால்டிங் பண்ணோம், அவ்வளோதான். சால்டிங் முன்னாடி லைட்டாக ஃபைல் வச்சு எப்பயும் போல் ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்லீவ் இன்செட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் போட்டு பார்ப்போம் எந்த ஸ்லீவ் கரெக்டாக இருக்குன்னு. இது சேரில் இந்த ஸ்லீவ் நான் ரப்பர் ஸ்லீவ்னா ரப்பர் ஸ்லீவ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டேன். ஸ்லீவு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிடுறேன் ஸ்லீவு. ஓகே, சிம்பிள் தான். இது வந்து எமர்ஜென்சி ஒர்க்காண்டி பண்ணுறது. நார்மலாக இருந்தால் நீங்கள் பண்ண தேவையில்லைன்னா கடை எல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா கடை திறந்துருக்காத நேரத்தில் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன சார்ஜ் முக்கியம் ஃபோனுக்கு, அதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாகிடுச்சு. அடுத்து இதை ரெடி பண்ணுவோம். இதுலேயும் அதே மாதிரி தான், தேவையான எடுத்துங்க. வெட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே அதே மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கு. நான் இதில் ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும், அது வேறு இருக்குது. இதில் ரெட்டு தான் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோம். இருக்கோம் மல்டிமீட்டரில். என்ன நம்ப முடியாது, மாற்றி கொடுத்துருவேன் டக்குன்னு சில சமயத்தில். இதில் பார்த்துக்கும் போது நம்ம ஸ்லீவ் பண்ணதை பார்த்துக்குவோம். நான் வந்து மாற்றி தான் வைப்பேன் எப்பயும் ஒர்க்கா. ஓகே, ரெட்டு தான் ப்ளஸ் இதில். அடுத்து கண்டினியூட்டில் போட்டு இதை செக் பண்ணிடுவோம். கண்டினியூட்டில் போட்டு ஓகே, க்ரீன் தான் மைனஸ்ஸு. உங்களுக்கு பாதி பேருக்கு இது புரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கா. என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரில் இந்த சிவப்பு தான் ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான்.
ப்ளஸ் மைனஸ் அதை செக் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். நான் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் கண்டுபிடிச்சேன், ரெண்டா பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் தான் கண்டுபிடிச்சு. ப்ளஸ் கண்டுபிடிக்கலன்னா ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கும் இந்த சார்ஜரில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது சால்விங் பண்ணும், அதுக்காக நான் வந்து வயர் எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. ஓகே, இப்படி வச்சு பாருங்கள் எங்கன்னா போட்டுன்னு. இங்கே அடுத்து இங்கே அவ்வளோதான். அடுத்து சால்டிங் பண்ணிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப இதில் சால்டிங் பண்ணிடுவோம். இதில் ரெண்டுட்டு இதெல்லாம் போல நான் ஒரே இதில் வேலையை முடிச்சுட்டேன், ஏன்னா ஏன்னா சின்னதாக இருக்காதான் பார்த்தீங்கன்னா. இது மேலே மச்சர் வெயிட் வச்சுருவோம், ஏன்னா புது சார்ஜர் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த இருக்கனா எடுத்துட்டு வச்சுக்கிறேன் சேஃப்டிக்கு, பிடிச்சிக்கிறதுக்காண்டி வெயிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பேஸ்ட் இன்செர்ட் பண்ணிவிட்டு சால்டிங் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நேர் ஜாயின்ட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகாது, ஏன்னா அது கிராஸாக இருக்கனால ஷார்ட்டே ஆகாது கண்டிப்பாக. அவ்வளோதாங்க கைஸ், வேலை முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏ சாரி, இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் மேலே மைனஸ் கிளை பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகாது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் லென்த்தாக வெட்டி வச்சிருக்கு. இப்போ ரப்பர் ஸ்லீவ் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீட்டிங் அமிச்சா போதும். இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக எமர்ஜென்சி ஒர்க் மட்டும்தான், இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் சொல்லலை. எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடை திறந்தான் நானே வாங்கியிருப்பேன், கடை திறக்கல அதான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இந்த மாதிரி பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கு, ஏன்னா நடுவில் அந்த வயர் இருக்குது பாருங்கள். ஓகே, இதில் வோல்டேஜ் வந்து பார்த்துடலாம், சார்ஜிங் செட் பண்ணி சுவிட்சு போட்டு பாருங்கள் டிசி வோல்டேஜ் ரொம்ப செக் பண்ணுறேன். 20 மல்டிமீட்ரு, பாருங்கள் மைனஸ் ஆகினா ப்ரோப்பை மாற்றி வச்சுருக்கேன் அதனால் அந்த மாதிரி காமிக்குது. ஓகே,